உள்கட்சி விவகாரம், அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலிலே மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்கிறதான் உண்மையான முதல்வர் வேட்பாளர். அதனால மக்கள் வந்து இவங்களுக்கு வாக்களிக்க போவது இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிந்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வந்து எதிர்கட்சிகள் வந்து இவங்களை பற்றி கவலைப்பட்டு இவங்களுக்கு உள்ளே இருக்கிற குழப்பத்தை இவங்க தீர்த்துட்டு கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு ஏதாவது பயன்படக்கூடிய அந்த கடைசி 6 மாதத்தில் ஏதாவது செஞ்சாங்கன்னா போதுமே தவிர இவங்களை பற்றி பெருசாலாம் கவலைப்பட்டு எந்த எதிர்கட்சியும் சதி செய்யறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. ஒருவேளை அவங்களை எதிர்த்து அப்படி ஏதாவது செய்யறதா இருந்தா அவங்க யாருக்கு பினாமியா இருக்காங்களோ அவங்கள வேணா கேட்க சொல்லுங்க. இல்லை, இந்த அரசு இந்த போட்டி இல்லைன்னா கூட நல்ல அரசாக இருந்ததே கிடையாது. அதனால அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த விதமான மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களையோ இல்லைனா தொழில் வளர்ச்சியோ எதுவுமே நடக்காத தமிழ்நாட்டு பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. அரசினுடைய செயல்பாடுகள் எல்லாமே தமிழ் புறக்கணிக்கப்பட்டு வருது. ஆமாம், மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ். கல்வெட்டுகள்லாம் வந்து தமிழ் மொழியில் இருக்குது. ஹரப்பா மோகஞ்சதாரோவில் கூட வந்து தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி கீழடியில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், அதனால் தமிழ் தெரியாவிட்டால் எந்த விதமான அகழ்வாராய்ச்சியையும் இந்தியாவிலேயே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூழலில் தமிழை புறக்கணிக்கக்கூடிய அவர்களுடைய வந்து நிலைப்பாடு என்பது தமிழ் விரோத ஆட்சியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக காட்டுது. ரயில்வே டிக்கெட்ல எதுக்கு வந்து தமிழ் புறக்கணிக்கப்படுது? எல்லா இடத்துலயும் தமிழ் ஏன் புறக்கணிக்கப்படுது? இது எப்படியாவது ஹிந்தி தெரியலன்னா இங்க வாழவே முடியாது இந்தியாலங்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு, நியாயமான தீர்வு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, தளபதி அவர்களோட ஆட்சியிலே தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். யூபி பெண் படுகொலை விவகாரத்துல பிரதமர் இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்காரு. அவர் வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் எதுக்காவது வந்து பத்திரிகையாளரே இத்தனை வருஷத்துல என்னைக்காவது சந்திச்சிருக்காரா? உங்களோட கேள்விகளுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் கூட என்ன பண்றாங்க, என்ன வந்து மக்களுக்கு பாதுகாப்பதற்காக என்ன ஏற்பாடுகள்ன்றது பத்தி அவர் சொன்னதே கிடையாதே தவிர கை தட்டுங்கன்னாரு, மேலேருந்து பூ கொட்டினாங்க, இதைத்தான் செய்து கொண்டு விளக்கேத்துங்கன்னாரே தவிர என்ன மக்களை பாதுகாப்பதற்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எதையாவது பிரதமர் சொல்லியிருக்காரா? எந்த பிரச்சனையிலையாவது வாயை திறந்து அவர் ஏதாவது விளக்கம் அளித்திருக்காரா? இல்லைங்க, அரசியல் கட்சிகள் அதை கையில எடுக்காத வரை வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கு தானே பாக்குறாங்க. அதை மூடி மறைக்கிறதுக்கு யூபி அரசாங்கம் முயற்சி செய்யவில்லை என்றால் எதிர்கட்சிகள் இதுல வந்து தலையிட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் வந்து அங்க அந்த பெண்ணுடைய உடல் வந்து குடும்பத்திற்கு தரப்படாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அந்த கடைசி இது மரியாதைகள்லாம் நடந்தது. அதை போய் கேட்க போன ஒரு பத்திரிகையாளரோட நிலைமை என்னன்னு நீங்க பாத்தீங்க. இது வந்து அதனாலதான் வந்து அரசியல் கட்சிகள் இதில் தலையிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கொரோனா காலகட்டத்திலையும் தளபதி அவர்கள் ஒரு பேரணியை அறிவிக்க வேண்டிய அவசியமும் அதனால தான் ஏற்பட்டது.